அனகாபுத்தூர் பகுதிக்கழக அதிமுக சார்பில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஆளும் திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என முன்னாள் அமைச்சர் வளர்மதி குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த அனகாபுத்தூர் பகுதிக்கழக அதிமுக சார்பில் பகுதிக்கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற தலைவருமான அனகை பி வேலாயுதம் தலைமையில் ஆழ்வட்டமல் கோவில் திடலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி, செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்டபாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளருமான பா தன்சிங் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இதில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் அப்பு என்கின்ற வெங்கடேசன், வழக்கறிஞர் நாகேஸ்வரன் முரளி மற்றும் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேசுகையில் திமுக ஆட்சியில் கொலை கொள்ளைகள் அதிகமாக நடைபெற்று வருகின்றன என பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். குழந்தைகளை காப்பாற்றிய ஒரு தண்ணி தாய், தெய்வ தாய், நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற ஆணைக்கழக மாண்புமிகு புரட்சித்தலை அம்மா அவர்களுடைய 76வது பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு தலைவர் தாங்கி இருக்கின்ற அனகாபுத்தூர் பகுதி மாவட்ட பிரதிநிதி எஸ் ராஜேஸ்வரி அவர்களே, அனகாபுத்தூர் கழக மாவட்ட, எனக்கு ஒண்ணுமே தெரியல என்றான், எனக்கு ஒண்ணுமே தெரியல கொலை பண்ணல என்றான். இந்த கஞ்சா எப்போ கஞ்சா பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறாங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்ச கஞ்சா வழங்கினார். இன்றைக்கு அந்த திட்டமும் ரத்து செய்யப்பட்டு விட்டது. பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்கினார்கள், இன்னைக்கு அந்த திட்டமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களிலே வழங்கப்பட்ட கறவை மாடுகள் திட்டம் கேட்டுக்கொள்கிறோம். போக்கணிக்கும் தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கண்டிப்பாக வழங்கப்படும். தாய்மையுடன் மூன்று மணி நிமிடம் எல்லாரும் உட்கார்ந்து